ஐ ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு பேசிட்டு, அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து புதுசாக நம்ம சேனல் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஐத்து விடுங்க, அப்போ தான் நம்ம வரைக்கும் சவுண்ட்ஸ் வரும். ஓகே, புதுசாக வந்து ஒரு புரட்சி கிளம்பி இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா மேக்ரோ அப்படின்ற ஒரு புரட்சி தான் நேற்று வந்து நாக் அவுட் தமிழன் போட்டிருந்தாரு. நான் மேக்ரோ யூஸ் பண்ணேன், வேறு லெவலில் எட்டுலாம் விகுது, ஹெட்ஷாட்டு பேலாமல் அப்படியே பல்காக மண்டிலேயே விகுது. நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, ரீலோவில் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு பட்டன் ஆயிடுச்சுனாவே போதும், எல்லாம் மண்டிலேயே விகுது, மண்டா கசாயம் எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு சாவறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தாரு. பட் ஆனால் அதில் வந்து பெரிய சிக்கலாகி போச்சு. என்னடா சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவர் வந்து சொல்ல போனால் பிசி பிளேயர் அண்ட் மொபைல் பிளேயரும் கூட. பிசி பிளேயர்ன்றதுனால வந்து அவர் வந்து மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோனா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். மேக்ரோனா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஹேக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தானுங்க. மேக்ரோனா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அது ஒரு சிம்பிளான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பானுங்க, ஒரே கலரில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி தான் இங்கே வந்து யூஸ் ஆகுது. மேக்ரோனா ஒரே கலரில் ரெண்டு மாங்கா, என்னடா பைத்தியாரம் மாதிரி உலாறிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஒரே கலரில் ரெண்டு மாங்கா. அதாவது கீபோர்டில் வந்து அதாவது சேமாக ஒரு நிறைய பட்டன் இருக்கும், அதாவது பிசி பிளேயருங்களுக்கு வந்து நிறையவே ப்ளே பண்ணுவானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் அப்படி இப்படி டப்ப 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 தான் தட்டிட்டுருப்பானுங்க கீபோர்டை. அதில் வந்து பட்டன்ஸ் வந்து வேரியேஷன், அதாவது ஏ டு செட்டில் இருக்க பட்டன் வந்து மட்டும் இல்லை, டேபு ஷிஃப்ட்டு அதாவது கண்ட்ரோலு அது இதுன்னு என்ட்ரு அந்த பட்டனில் இந்த பட்டன்லாம் நிறையவே இருக்கும். அதில் ஒன்றானத்தான் அதாவது இப்போ சி இருக்குன்னு வச்சிக்கோங்க, ஜம்ப் பட்டனு அதுக்கப்புறம் ஷூட் பட்டனு ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பிசியில் அதாவது மொபைலில் எப்படி ப்ளே அழுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் சேம் டைமில் எதுவும் ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஜம்ப் பட்டன் அழுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் அழுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஃபயர் பட்டனை தொடுவீங்க, கரெக்டுங்களா? அதே பிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெண்டு பட்டனும் ஒரே அதாவது ரெண்டு பட்டனும் ஒரு பட்டன் ஆயிட்டுனாவே தட்டினாவே போதும், ரெண்டு அதாவது ரெண்டு அதாவது ஜம்ப் பட்டன் ஃபயர் பட்டன் ரெண்டு ஒரே நேரத்தில் யூஸ் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணது தான் மேக்ரோ, ஓகேங்களா? இதால் என்னடா பிரச்சனை நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது மேக்ரோ வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறானுங்க. ஃபோனில் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணலாம் மேக்ரோவை, ஓகேங்களா? புரியுதுங்களா? இதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் போக வாய்ப்பு இருக்குது, 100% வந்து வாய்ப்பு இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டு நக்கிட்டு நாமத்தை போடணும் போக வேண்டி தான், நக்கிட்டு நக்கிட்டு நக்கிட்டு, ஓகேங்களா? அதனால் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபேஸ், என்னடா ஃபிஷ் நேம்லாம் வச்சுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் தரமாக விற்கிறானுங்க இவனுங்க நேம்லாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து இதெல்லாம் எப்படி இறக்குறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே ஒரு குரூப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது, ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் இல்லை, அதாவது ஃபுல் ஃபங்க்ஷன் அதாவது உங்கள் ஆண்ட்ராய்டுக்கே இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. மவுஸ் அதாவது இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஜி கேபிள் இல்லைனாலும் பரவாயில்லை, அடாப்டர் இருந்தால் போதும். அடாப்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 20 ருபீஸ் தான் அடாப்டர். அதை வச்சு அதாவது யூஎஸ்பி அடாப்டர் தான் அது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மவுஸுக்கும் கீபோர்டுக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படின்னா நம்ம வந்து மொபைலை வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து பிசி பிளேயராக மாறலாம் மாடானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் மாறலாம், பிசி பிளேயராக மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா, இது நீங்களும் வெல்லலாம், 1 கோடி. இது வந்து 100% உண்மை. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டு அதாவது அக்கௌண்ட்டுக்கு ஆகுதோ இல்லையோ, உங்கள் ஃபோன் நக்கிட்டு நாம் தான் போட்டுன்னு போயிடும். அக்கௌண்ட்டு மற்றும் அதாவது பிசி அதாவது மொபைல் வந்து நக்கிட்டு நாமத்தை போட்டு போக வேண்டித்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வந்து நிறைய பேர் விளையாடுவானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டை வச்சுட்டு விளையாடுவானுங்க. கீபோர்டு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் அப்பு டவுனு அந்த ரெண்டு பட்டனை யூஸ் பண்ணுவானுங்க. அந்த ரெண்டு பட்டனில் எதுனா ஒரு பட்டன் வந்து யூஸ் பண்ணுவானுங்க, ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பட்டன் தான் இருக்கிறதே, பவர் ஆஃபு, அதுக்கப்புறம் பவர் அதாவது அந்த பவர் ஆஃப் பவர் ஆன், ரெண்டுத்துக்கும் ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்கானுங்க. வால்யூம் அப் வால்யூம் டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பட்டன் தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த 3 பட்டனில் எதுனா ஒரு பட்டன் போயிடுச்சுனாலும் நம்ம ஃபோன் வந்து ஒர்த் இல்லை, அவ்வளோ ஒர்த் இல்லை, ஓகேங்களா? நம்ம கொடுத்து வாங்குறது 10,000 ரூபா போகணும், அதையும் ஒர்த்து இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்த் இருக்காது. நீங்கள் வந்து பட்டுன்னு ஆயிடுச்சு போயிடும் அந்த பட்டனு, சீக்கிரமாகவும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டும் போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்கான அதாவது மேக்ரோ வந்து ஆண்ட்ராய்டுக்கானது இல்லை, தெளிவாக சொல்லிக்கிறேன், மேக்ரோ வந்து ஆண்ட்ராய்டுக்கானது இல்லை, ஓகேங்களா?
அப்போலேருந்து மேக்ரோ மேக்ரோன்னு சொல்லிட்டு இருக்கேடா, மேக்ரோனா என்னடா அது முதல்ல ஒழுங்காக தெளிவாக சொல்லடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ரோன்னா வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சொன்னது தான், மேக்ரோன்னா ஒரே கல்லில் ரெண்டு பாங்க, அது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெளிவு வச்சுருப்பேன் பட் ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிக்சர் தான், அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியலனா என்னால் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆக்டோபஸ் அப்படின்ற ஆப்பை இறக்கிட்டு அதில் வந்து வீடியோ போடுறேன். அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேக்ரோ வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பட் ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு சத்தியமாக யூஸ் பண்ணவே கூடாது, ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் வந்து வேறதுக்கும் இல்லை, மீது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது ஐஃபோனில் வந்து அதுக்கான செட்டப் கொடுத்துட்ருக்கானுங்க, ஐஃபோனுனாவே அது ஒர்த்தானது தான், அதனால் வந்து அதுக்கான செட்டப் வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. மேக்ரோ மேக்ரோக்கான செட்டப் கொடுத்துருக்கானுங்க, பிசிக்கும் கொடுத்துட்றானுங்க, லேப்டாப்பும் கொடுத்துட்றானுங்க. டேபுக்கு அது எனக்கு தெரியல, ஏன்னா டேப்லாம் நம்மக்கிட்டே இல்லை, அதனால் வந்து எனக்கு தெரியாது. ஐஃபோன் மட்டும் வச்சுன்னு இருக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் கூட இல்லை, தெரிஞ்ச வச்சு அதாவது தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். அதாவது புரிஞ்சா, அதாவது சொன்னால் கேட்கணும் ஆராயக்கூடாது அப்படின்ற பழமொழி வந்து இங்கேயும் யூஸ் ஆகுது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ 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 இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக்ரோ தான், இது வந்து நீங்கள் வந்து சத்தியமாக யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னே கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பிசி பிளேயர் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து மேக்ரோ யூஸ் பண்ணுறனால தான் எட்டுலாம் பலமாக வீது, அது முடிஞ்சால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் விளையாடுபடுறா அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். பட் ஆனால் பிசியில் விளையாடுறதும் கஷ்டம் தான், ஏன்னா நீங்கள் வந்து என்ன ஒரு தடவை நீங்கள் வந்து விளையாடி பார்க்கலாம், போகாத அக்கௌண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு அதாவது நீங்கள் ரேங்க்டு மேட்ச் அப்படி இப்படின்னு போட்டால் தான் உங்கள் அக்கௌண்ட் போக வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து சும்மா விளையாடி பார்க்கலாம், ட்ரைனிங் மேட்ச் விளையாடி பார்க்கலாம், ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டானுங்க அவ்வளோ. அதனால் வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டில் போங்க, மெயின் அக்கௌண்ட்டில் போயிடாதீங்க. இப்போ சொல்லிக்கிறேன், கெஸ்ட் அக்கௌண்ட்டில் போங்க, அதுக்கப்புறம் நீ தான் சொன்னேன் அதனால் வந்து நான் தான் போனேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு ட்ரைனிங் மேட்ச்சில் போயிட்டு விளையாடி ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு நாலு நாள் விளையாடி பார்த்தேன், எனக்கு சத்தியமாக பிசியில் விளையாடுற மாதிரியே வரல, இருக்கிற அதாவது சிஸ்டம்லாம் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் அதே தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து ப்ளே பண்ண வரல. வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், விளையாடுறதுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பிசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து அதாவது பிசியில் விளையாடுறவங்களாக இருந்தால் வீட்லேயே உட்காந்துட்டு தான் விளையாடுவீங்க, மொபைலில் விளையாடுறவங்களாக இருந்தால் எங்கே வேணாலும் போயிட்டு விளையாடுவீங்க, அது ஒரு அட்வான்டேஜ். அதனால் வந்து இந்த மாதிரியே ஒரு டிபிஐ அப்படின்னும் இருக்குது, டிபிஐ பற்றி நான் இப்போ வந்து சொல்லலை, நெக்ஸ்ட்டில் அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றா சொல்கிறேன். இந்த ஆக்டோபஸ் கேம் வந்து எதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வந்து ஆக்டோபஸ் அப்படின்னு சர்ச் பண்ணினாவே இருக்குது. நான் ஆல்ரெடி பிக்சர் காமிச்சேன், அது வந்து அதாவது ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்து போட்டது தான். ப்ளே ஸ்டோர் மட்டும் இல்லாமல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிகே அது ஒரு ஒரு வெப்சைட்டு, அது சொல்லாமான்னு கூட தெரியல நேமு, ஏபிகே ப்யூர், ஓகே சொல்லிட்டேன், ஓகே ஏபிகே ப்யூர் அதில் கூட இருக்குது. அது ஏபிகே ப்யூர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி ஹேக்கடுக்கான சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அது. அதாவது ஹேக்கிங் ஆப்லாம், அதாவது இந்தியன் சர்வர் விட்டு தூக்கிட்ட ஆப்லாம் அதில் இருக்குது. தேவையில்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ஜி இல்லையாவான்னு கேட்டிங்கன்னா, பப்ஜி வந்து எபிகே ப்யூரில் இருக்குது, எபிகே ப்யூரில் இருக்குது. அப்புறம் வந்து அதாவது இந்தியன் சர்வரில் தூக்கினது மொத்தமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம், அது வந்து வேறு சர்வர் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால தான் சொல்கிறேன், ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆக்டோபஸ் வந்து இறக்காதீங்க. ஆக்டோபஸ் மாதிரியே நிறைய ஆப் இருக்குது, ஆனால் 90% வந்து ஆக்டோபஸ் அப்படின்ற ஆப் தான் ப்ளே ஸ்டோரில் முன்னிலை, அதாவது ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஆக்டோபஸ் இறக்காதீங்க ஓகேங்களா. இது வந்து அதாவது மைண்டில் நல்லா தெரிவிச்சு அதாவது பதிய வச்சுக்கோங்க, மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் அதாவது நிறைய பேர் விளையாடுறானுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடிருந்தாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஆக்டோபஸ் வந்து இறக்கக்கூடாதுடானாயே, இதை வந்து பேன் பண்ணுறோம், அக்கௌண்ட்லாம் பேன் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஏற்றி விட்ருங்க, அப்போ தான் நான் பரவாயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு 1/2 செகண்ட் வந்து போயிட்டுருக்கோம், ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வீடியோ போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், டேக் கேர், பை பை.